சென்னை பசுமைவழி சாலையில் உள்ள ஓபிஎஸ் இல்லத்தில் பேச்சுவார்த்தை குழு தலைவர் கே பி முனுசாமி, செம்மலை, மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கே பி முனுசாமி, எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டும் தங்களது அணியை பலப்படுத்தவும் மே 5 முதல் 31 வரை தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஓ பன்னீர்செல்வம் சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதற்கு அறிவுரை கூறவும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். முதல் சுற்றுப்பயணமாக 5 மாலை காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டத்தில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 31 வரை இந்த நிர்வாகிகள் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறும். அதிமுக இரு அணி இணைப்பு பேச்சுவார்த்தை குறித்த கேள்விக்கு பதிலளித்த கே பி முனுசாமி, தங்களது நிபந்தனைகள் அதிமுக அம்மா அணியினருக்கும் நன்மை தரும் என்று தெரிவித்தார். நாங்கள் போடுற நிபந்தனை இந்த நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக போடுற நிபந்தனை, இந்த நாட்டு சமூகம் நல்லா இருக்கணுன்றதுக்காக போடுற நிபந்தனை, தொண்டர்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக போடுற நிபந்தனை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் பாதுகாக்கப்பட்டு 1.5 கோடி தொண்டர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக போடப்படுகின்ற நிபந்தனை. இது மக்களுக்காகவும் கழகத்திற்காகவும் போடப்பட்ட நிபந்தனை. இந்த நிபந்தனையை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கும் இதில் நிச்சயமாக நல்ல வாய்ப்பும் வளமும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.